வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க தியாகு. ஸ்பெஷல் பிரியாணி ஒன்று பண்ணலன்னு சொல்லியிருக்கா. பயங்கரமாக ரெடி பண்ணிட்டு இருக்கா கிச்சனில் பிரியாணி பண்ணுறதுக்காக. எல்லாம் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? நிதவியா பண்ணிட்டு இருக்க உள்ள பிரியாணி செய்யறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். என்ன ரெடி பண்ணியிருக்கா? வெங்காயம், தக்காளி, பிரியாணிக்கான இது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பிரியாணி புதினா மட்டும் ரெடி பண்ணலாம். புதினா, அப்புறம் மிளகாய் தூள், இதெல்லாம் போடும்போது போட்டு பார்த்துக்கலாம். ரைட்டா, குக்கர் வச்சாச்சு. எங்க குக்கர்? எங்க திவ்யா? குக்கர் கீழே இருக்கு. குக்கர் கீழே இருக்கு, இதை தான் தூக்கி வைக்கணும் ஒன்று மேலே. அண்ட் தென் வேற என்ன பண்ண போறோம் இப்போ? அடுத்தது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு. சரி, கொஞ்ச நேரம் வாய் மூடிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், குக்கருக்குள்ள ஒன்றும் இல்லை, பார்த்துக்கோங்க. ஸோ என்ன, ஒரு 2 டீஸ்பூன் விட்டுருங்க. எண்ணெயில போட்டாச்சு, நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா ஒரு ஸ்மெல் வர வரைக்கும் அந்த மசாலா ஸ்மெல் எல்லாம் எண்ணெயில நல்லா இறங்கணும். அது வரைக்கும் அதுல நல்லா ஹீட் ஆகணும். பச்சை மிளகாய், தெரியும் நல்லா காங்கி வந்து மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. பிரியாணி பொறுத்த மெயின் விஷயமே வெங்காயத்தை நல்லா பண்ணணும், ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும், கீழே அடி பிடிக்காம. அப்பதான் நல்லா இருக்கும். வெங்காயம் பிடிக்கும் சில நேரத்துல. கரெக்டா, தக்காளி எத்தனை தக்காளி இருக்கியா? இப்ப நீங்க எத்தனை கிலோ பிரியாணி செய்ய? 1 கிலோ பிரியாணி. ரெண்டு டம்ளர் பிரியாணி செய்யற. ஆல்ரெடி வந்து நம்ம பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருளும் உள்ளே போட்டாச்சு. ஸோ ஒன்ஸ் நல்ல ஸ்மெல் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் நல்லா நம்மளுக்கு வந்து டீப் ஃப்ரை பண்ணிட்டு அப்புறம் இதை பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது கிச்சன்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம வியூவு. உப்பு போட்டுக்கலாம். உப்பு எவ்வளோ, எந்த அளவு இல்லையா? இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 பச்சை மிளகாய் போட்டுருக்கோம், காரமா தான் இருக்கும். ஸோ புதினா இப்போ எடுத்து போட்டாச்சு. ஸோ புதினா ஆக்சுவலாக எதுக்கு திவ்யா போடுறது? நல்லா இருக்கும். ஸோ புதினா போடுற ரீசனே பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணியோட ஸ்மெல்ல நல்லா எடுத்து கொடுக்கும். ரெண்டாவது விஷயம், புதினாக்கு ஒரு ஜீரண சக்தி இருக்குது. ஸோ பிரியாணின்ற ஒரு திங் வந்து ஒரு ஹார்டான திங். ஸோ அதில் அந்த இந்த மாதிரி ஜீரண சக்திக்கு தேவையான பொருள்லாம் சேர்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் ஜீரணம் ஆகுது, ஈஸியாக இருக்கும். கரெக்டாக திவ்யா? அந்த புதினா வந்து எப்போவுமே நல்லது தான், குட் ஃபார் ஹெல்த் தான் புதினா. ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ புதினா எப்படின்னா சேர்த்துக்கோங்க சாப்பாடு. நல்லா இதாகிடுச்சு, நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுச்சுல. ஸோ எல்லா மசாலா நல்லா இறங்கிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து என்ன திவ்யா போட போகிறோம்? சிக்கன். ஸோ அடுத்தது வந்து நம்ம ஆல்ரெடி கலரி வச்ச அந்த சிக்கனை வந்து இப்போ போட போகிறோம். திவ்யா,
மசாலா கூட எல்லாமே சேர்ந்து பக்காவா மெஜ் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்துகிட்டு இருக்கு. ஆல்ரெடி எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு டெக்ஸ்சர் வந்துருச்சு. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து ரைஸ் போட்டு குக்கர் போட்டு மூட வேண்டியதான். கரெக்டாக திவ்யா? கரெக்டாக, தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ கரெக்டாக தண்ணி ஊற்றிக்கங்க அளவுக்கு தகுந்த மாதிரி. ஓகே போதும். ஸோ நாங்கள் வந்து ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். கரெக்டாக இப்போ ரைஸ் போட அரிசிக்கு 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அளவு. இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது உப்பு கரெக்டாக இருக்கா? உப்பு கரெக்டாக இருக்கு. கரெக்டாக இருக்கு எல்லாமே. எல்லாமே கரெக்டாக மிக்ஸிங் ஆகிருக்கும். ஃபைனலாக ரைஸ் போட்டு குக்கரை மூட வேண்டியது. ரைஸ் எடுத்துவியா? ரைஸ் போட வேண்டியதுதான் உள்ள. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக கொத்தமல்லி எல்லாம் போட்டாச்சு. இப்போ குக்கரை க்ளோஸ், 3 விசில் வந்தாச்சு. ஸோ ஃபைனலாக 3 விசில் வந்தாச்சு. ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் செரணாமி திவ்யா, ஓப்பன் பண்ணுறா. வாவ், சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிருச்சு. வாவ், சூப்பராக பிரியாணி புகையோட வந்துருச்சு. பக்காவாக ரெடி ஆயிடுச்சு பிரியாணி. இப்போ தட்டில் போட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். ரெடி. அண்ட் தென் வந்து ஆனியன் ரைத்தா ப்ளஸ் வந்து சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணியிருக்காது திவ்யா. ஸோ மூணுமே பக்கா ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட வேண்டியதுதான். ரைஸ் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு திவ்யாக்கு. ஒரு லெக் பீஸோட வந்திருக்கு, சாப்பியாக இருக்கு பார்க்கவே. சீரியஸாகவே கடையில் வாங்குறத விட சூப்பராக இருக்கு தியாகு. ஸோ கடையில் வாங்குறத விட செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த சிக்கன் பிரியாணி. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் கிரேவி ஊற்றி சாப்பிட்றது எப்படி இருக்கு பார்த்து சொல்லு. எப்படி இருக்கு திவ்யா? கண்டிப்பாக நம்ம செஞ்ச இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக பயங்கர டேஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த பிரியாணி வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா வரும், வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் திவ்யா. பாய் பாய்.